வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜியோ போன் 3 வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நிறைய அண்ட் லீக் அண்ட் ரூமர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த போனோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 3500 ஒரு 4500 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2GB RAM 64GB இன்டர்னல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கம்மியாக தான் இருக்கும். என்னடா இது 2GB RAM தானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து இப்போ லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இது போல் தான் வந்திருக்கு. இல்லை 2GB RAM 16GB இன்டர்னலாம், இல்லை 2GB RAM 32GB இன்டர்னலாம்ன்றது மொபைல் வந்து லான்ச் பண்ணும் போது தான் தெரியும். எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, August 12 வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் August 12 வந்து இது மட்டும் கிடையாது, நமக்கு ஜியோ ஃபோன் 3 மட்டும் கிடையாது, நிறைய வந்து அதை ஜியோ ஃபைபராக இருக்கட்டும், ஜியோ பிராட்பேண்டாக இருக்கட்டும், அதாவது ஜியோ வந்து அந்த டிடிஎச்சாக இருக்கட்டும், நிறைய வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இதுவும் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஜியோ ஃபோன் 3 வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்லிருக்காங்க. இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓல்டு மாடலில் தான் இருக்குது. இருந்தாலும் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கு நம்ம ஒரு டச் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு 2GB RAM 64GB இன்டர்னலோட ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜியோ ஃபோன் 1 எல்லாம் ரொம்பவே ஒரு டச், அதாவது அந்த பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகும், ரொம்பவே டார்ச்சல் பண்ணிச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5-inch டிஸ்பிளேவும், ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் மெமரியும், கேமரா 5MP, பேட்டரி 2800mAh, நமக்கு வந்து ரேமும் 2GB கொடுத்துருக்காங்க. இது லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா August 12 கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து 8.1 ஓரியோவில் வந்து ரன் ஆகுது. சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா டுவெல் சிம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 1 4G 1 2G அது போல் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது லோட் ஸ்பீக்கர் இருக்கட்டும், ஆடியோ ஜாக் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இது மீடியா டெக் ப்ராசஸும், ரேம் வந்து 2GB கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5-inch நமக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 66GB கொடுத்தாலும் எக்ஸ்பெண்டட் வந்து 120GB வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், LED ஃப்ளாஷ் இருக்குது, 2MP இருக்குது, LED ஃப்ளாஷ் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 2800mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் சப்போர்ட் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து ஒரு 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்னும் போது எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க அப்படின்றத எந்த ஒரு ஆட்சேபமே கிடையாது. இங்கே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஜியோ ஃபோன் எப்படி இருக்குது, ஜியோ ஃபோன் 3 எப்படி இருக்குது அப்படின்றத. ஜியோ ஃபோன் 1 வந்துச்சு, இப்போ ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்ச நாள் நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பட்டன் ஒரு பட்டன் அழுத்தினா வேறு பட்டன் எங்கேயோ போகுது, நிறையவே ப்ராப்ளம் வருது. கால் அட்டன் பண்ண முடியல, சில பட்டன் அழுத்தினா அழுத்த முடியல. இது போல் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து ஜியோ ஃபோன் 1 இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜியோ ஃபோன் 2 வந்துச்சு, ஜியோ ஃபோன் வந்து இப்போ 3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு பேஸில் வந்து இது வந்து ஜியோ ஃபோன் 3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டச் ஃபோனாக இந்த ஜியோ ஃபோன் 3 வந்தால் நீங்கள் வாங்கலாம்னு நினைப்பீங்களா, இல்லை எனக்கு ரியல்மி C2 இது போல் ரெட்மியிலிருந்து நிறைய எக்கச்சக்கமான மொபைல் இருக்குது, நான் அந்த மொபைல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த மொபைல் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜியோ ஃபோன் 1 வந்து அவங்க எல்லாருமே வாங்கினதுக்காக, நிறைய பப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக ஜியோ ஃபோன் 1 வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது சிம்மோட சேர்த்து ஜியோ ஃபோன் ஃப்ரீயாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் ஃப்ரீனா எப்படின்னா, நீங்கள் 3 இயர் அதாவது 3 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜியோ ஃபோன் 2 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் வந்து ஜியோ ஃபோன் 3 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜியோ ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஜியோ ஃபோன் ஆண்ட்ராய்டு வந்தால் நான் வாங்கணும், அதாவது டச் ஃபோன் வந்தால் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாய்.